சேனலின் வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஸ்லாமிக் விக்கிமீடியா சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்று நாம் காண இருப்பது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகனாகிய ஜெயினுல் ஆப்தீன் அவர்களை பற்றி தான். இவர்களது இயற்பெயர் அபுல் ஹசன் அலி, சிறப்பு பெயர் ஜெயினுல் ஆபுதீன். இவர்களிலிருந்தே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வழித்தோன்றர்கள் தோன்றியுள்ளார்கள். தாபியன்களில் ஒருவராகிய இவர்களை சியாக்கள் தங்களின் 12 இமாம்களுள் ஒருவராக கருதுகின்றார்கள். குறைசிகளில் இவர்களை விட மேலான நற்பண்புகள் வாய்க்கப்பெற்ற ஒருவரை நான் கண்டதில்லை என்று அஸ்ஸுஹரி கூறுகிறார். இவர்களின் அன்னை பாரசீக நாட்டின் கடைசி மன்னர் எஸ்ஜர்தின் மகள் சஹர்பானு என்றும் சிலர் கூறுகின்றனர். ஆனால் இவர்களின் அன்னை சிந்து நாட்டைச் சேர்ந்த சுலாஃபா என்று இப்னு குதைபா கூறுகின்றார். இதன் காரணமாக இவர்களை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யா வலதுல் ஹிந்த், இந்திய மகனே என்று அழைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் தங்கள் அன்னைக்கு தங்கள் கடமையை ஒழுங்காய் செய்து வந்தனர். தாங்கள் அன்னைக்கு ஊழியம் புரியும் அருமை மகனாக இருக்க ஏன் அவருடன் சேர்ந்து ஒரே தட்டில் உண்ணாதிருக்கிறீர்கள் என்று ஒருவர் இவர்களிடம் வினவிய பொழுது, நான் எடுக்கும் உணவை அவர் எடுக்க நாடி அதற்கு முன் நான் அதனை எடுத்து உண்டு விடின், நான் அவருக்கு தவறிழைத்தவனவனாகி விடுவேன் என்ற அச்சத்தால் தான் நான் அவ்விதம் செய்வதில்லை என்று இவர்கள் பதிலளித்தார்கள். இவர்களின் அடிமை ஒருவன் ஓர் ஆட்டை பிடித்து அதன் காலை ஒடித்து விட்ட பொழுது இவர்கள் அவனை நோக்கி, ஏன் இவ்வாறு செய்தாய் என்று வினவ, தங்களை கோபம் மூட்ட என்று அவன் பதிலளித்தான். உடனே இவர்கள், உனக்கு இதனை கற்றுத்தந்தவனை அதாவது இப்லீஸை நான் கோபம் மூட்ட விரும்புகிறேன் என்று கூறி அவ்வடிமையை யாதும் கூறாது விடுதலை செய்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் நாளொன்றுக்கு 1000 ரக்காயத்துகள் தொழுதன் காரணமாக ஒட்டகையின் முழங்கால்களை புலங்கால்கள் காய்ச்சி போயினவென்றும் அதன் காரணமாய் இவர்களுக்கு சுத்தாஃபினாத் என்னும் பெயர் ஏற்பட்டதென்றும் ஹாஃபிஸ் அவுல் பரஜ் இப்னு ஜவுசி கூறுகிறார். ஹிஜ்ரி 38 ஒரு வெள்ளிக்கிழமை பிறந்த இவர்கள் ஹிஜ்ரி 94 மதினாவில் காலமானார்கள். இவர்களின் உடல் ஜன்னத்துல் பக்கியில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அடக்கவிடத்தின் அருகில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இரவில் ஏழைகளின் வாயிலில் எவருக்கும் தெரியாமல் உணவு கொண்டு போய் வைத்து வந்தார்கள். இவர்கள் இறந்ததும் இவர்களை குளிப்பாட்டும் பொழுது இவர்களின் தோள்களில் சுமை தாங்கிய தழும்பு இருப்பதைக் கண்டு மக்கள் எவ்வாறு இவர்களுக்கு இது ஏற்பட்டது என்று வியப்புற்றார்கள். அன்றிரவு ஏழைகளின் வாயிலில் உணவு வைக்கப்படாமல் இருந்ததை கண்ட பிறகுதான் அதனை இவர்கள் தாங்கள் தோல் மீது சுமந்து சென்று வைத்து வந்த ரகசியம் மக்களுக்கு தெரிய வந்தது என்று ஒரு வரலாறு கூறுகிறது. ஜெயினுல் ஆப்தீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரலாற்று சிறப்பினை சுருக்கமாக கண்டோம். இனி வரும் காலங்களில் இஸ்லாத்திற்கு சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் காண்போம்.